அனைவருக்கும் வணக்கம். சவுதி டூர் சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அல்சவுடா மவுண்டன் ஹில்ஸ் ரோடு. ரொம்ப அபாயகரமான ரோடு, அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் பாருங்கள். அதுதான் வந்து அல்சவுடா மவுண்டன் வியூன்னு சொல்கிறது. அங்கேருந்து இந்த ரோடு எப்படி இறங்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே இப்படி இறங்கி இப்படி வளைஞ்சு 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 பயங்கர ஹேர்பன் பெண்டு, பயங்கர த்ரில்லிங்கான ஒரு இடம். அப்படியே இறங்கி 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 கடைசியாக கீழே போய் சேருது பாருங்கள். இந்த ரோட்டில் போகணுங்கிறது பைக்கர்ஸுக்கு ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டான ஒரு இது, ஒரு ரோடு. அதே போல் தான் கார் பெரிய கார் ஓட்டுறவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பிரியமான ரோடு தான். இந்த ரோட்டில் பயணிக்கணுங்கிறது ரொம்ப ஆசை, அதுக்காகவே இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ அதனோட வீடியோ தான் இப்போ எடுக்க போகிறேன். என்னோடய கோப்ரோவில் முன்னால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ, என்னோடய முகம் தெரியாது. இந்த ரோட்டில் பயணிக்கிறது மட்டும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட போகிறேன். ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், மேபி அது 10 நிமிஷம் வரலாம். 10 நிமிஷத்தில் கீழே இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் ஆனால் பயங்கர த்ரில்லிங்கான ஒரு ரோடு. அங்கே பாருங்கள் எப்படி போகுது. ஸோ அங்கேருந்து அது இல்லாமல் ரோப் கார் இருக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரோப் கார் இருந்ததுன்னா ரோப் கார்லேயும் பயணிக்க போகிறேன், அதனோட வீடியோவும் போட போகிறேன். ஓகே, பார்ப்போம். பாய். ரெடி, பள்ளத்தில் இறங்க போகிறோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஆஹா, டேஞ்சரஸ் ரோடு, எப்படி தலை கத்திரிக்கை இருக்கு பாருங்க. ஓவா, ரொம்ப மெதுவாக போகணும். ஹேர்பின் பெண்டு அந்த பக்கம் இருந்து என் வண்டிக்கு முன்னாடி முகத்தில் முன்னாடி பார்த்தோம்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவள் நீளம் இருக்கிறதுனால முன்னால் ரோடு எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. கட் பண்ணி தான் போகணும். பொத்துக்கிட்டு உழந்தோம், எங்கே இருப்பானே தெரியாது. செமையா இருக்கு இதுல.
சர்க்கிளாக இருக்கு. வேட்டுக்கிளி இங்க பறந்துகிட்டு இருக்குது பாருங்க. என்னப்படா சூரியப்படா, காப்பான் காப்பான்ல பறந்து இருக்கிற வேட்டுக்கிளி பாருங்க. எத்தனை வேட்டுக்கிளி பூவெல்லாம். ஆனா இதுதான் குரங்குகளுக்கு உணவு. குரங்கு டக்கு டக்குன்னு இதை பிடிச்சி தின்னுகிட்டு இருக்குது. சொல்றது இப்ப மேல போன காரு அந்த கார் தான். அது மேக் வந்து 1980ல இருந்து 95 வரைக்கும் இருக்குது. அது எந்த வருஷம் தெரியல, மேபி அது 80 இருக்கலாம், கிட்டத்தட்ட 40 வருஷம். என் வயசும் அந்த காரோட வயசு ஒண்ணு, இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அப்படின்னா பாத்துக்கோங்க, டொயோட்டா ட்ரஸ்டட் கம்பெனி இங்க சவுதி பொறுத்தவரை
குரங்குகள் தான். அந்த மலையெல்லாம் ரோடு இருக்கு தெரியுதான், ஆப்போசிட் மலையில் கீழே.